ஒரு பாவகம் அடிக்கடி சொல்லுகிறேன், ஒரு பாவகம் காரகம் இரண்டும் வலுவிழந்தால், வலுவிழந்த தன்மைக்கு ஏற்றாற் போல, பாவகமும் காரகமும் வலுவிழந்திருக்கின்ற அமைப்புல, அந்த பாவக காரக விஷயங்கள் வலுவிழந்திருக்கின்ற அமைப்புல வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்காது அப்படின்றத அடிக்கடி சொல்றேன். அப்போ சுக்கிரன் வந்து காமத்திற்கு அதிபதியான கிரகம், ஏழாம் பாவகமும் காமத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் ஏழாம் பாவகாதிபதியும், இந்த ஏழாம் பாவகாதிபதியும் வலுவிழந்திருக்கின்ற நிலைகளில் நிச்சயமாக ஒருவருக்கு காரகம் ஆதிபத்தியம், அந்த பாவக அதிபதி ஆதிபத்திய அதிபதி, ஒருவருக்கு லக்னாதிபதி கெட்டாலே எதற்காக பிறந்தாரோ அந்த பலன் கிடைக்காதுன்னு சொல்லுவேன். ஆணும் பெண்ணும் பிறந்தது வம்சவிருத்திக்காக நான் அடிக்கடி சொல்றேன். வம்சவிருத்திக்காகத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில திருமணத்தில் இணைய வைக்கிறது புத்திர பாக்கியத்திற்காகத்தான். அங்கே இங்கே பாருங்க, அந்த அமைப்பு காமம் அமைப்பு புத்திர பாக்கிய அமைப்பு அத்தனையுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு இதான நிலைமையில் இருக்குது. புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியுமாகிய சனி குரு வந்து சனியால் மிக மிக இந்த அமைப்பில் பார்க்கப்படுகிறார். ஆக அதுவும் சனி பார்த்த அமைப்பும் சரியில்லை. சரி, இந்த அமைப்பின்படி லக்னாதிபதி கெட்டுப்போனார், அது ஒரு பேசிக். லக்னாதிபதி கெட்டாலே வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் கிடைக்காதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் எதுக்காக பிறந்தீங்களோ அது நடக்காது. குருபார்த்த சனி நல்ல பலன்களை தருவார், ஆனால் சனி பார்த்த குரு தீய பலன்களை தருவார். ஆக அந்த அமைப்பில் இவருக்கு திருமண அமைப்புகளே இல்லை அப்படின்னாலும், திருமணத்தில் அவருக்கு ஆர்வமும் இல்லை, திருமணம் அவர் பண்ணிக்கவும் போறதில்லை. திருமணம் என்பதை விட பெண்ணின் மீதே ஈர்ப்பு இல்லாத ஒரு ஜாதகம். பெண்ணின் எனக்கே வேண்டாம், எனக்கு கிடைக்கலன்றதை விட எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஜாதகம். அதற்காகத்தான் இதை உதாரணமாக சொன்னேன். இவருக்கு வாழ்நாள் முழுக்க அந்த பெண்ணோட பெண் மேலான ஆசை அமைப்புகள் நிச்சயமாக கிடையாது. அதை விட வந்து அந்த குருசனி பார்வை வந்து ஆன்மீகத்தை கொடுக்கணும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். குருசனியின் நேருக்கு நேரம் இது போன்றவர்கள் பெண்ணின் மீதுள்ள ஆர்வ குறைபாட்டை வெளிக்காட்டி கொள்வதற்கு பதிலாக ஏழாம் அதிபதி கலத்தர ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து அப்படியே சுத்தமாக என்ன பண்ணிட்டாரு, மூன்று பாவக்கிரகங்களோடு இணைந்து தன்னுடைய முழு ஒட்டுமொத்த இதையும் இழந்துட்டார். மனைவி நண்பர்கள் பங்குதாரர்கள் அனைத்தையும் இழந்து கெட்டு போச்சு. காரகனாகிய சுக்கரன் உச்சமாக இருக்கிறார். ஏன் அப்போ வந்து கல்யாணம் நடந்தது, அந்த உச்சத்தன்மை தான். காரகன் உச்சமாக இருந்து அவரும் செவ்வாய் சனியோடைய பார்வையில் இருக்கிறார். பாருங்க, சுக்கரன் உச்சம் 24 டிகிரியில் சுக்கரன் உச்சம், அதே நேரத்தில் அவரை செவ்வாய் சனி இருவரும் பார்க்கிறார்கள். அங்கே ராகுவும் தொடர்பு கொண்டிருந்தால் அவருக்கு கல்யாணமே ஆயிருக்காது. ஆயினும் அந்த உச்சத்தன்மைக்கேற்ப ஏதேனும் ஒரு வரையறையில்